ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கீர்த்தனாஸ் டெய்ரி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் இந்த விலாக் எடுத்து வந்து 2 மந்த்ஸ் ஆச்சு. அக்டோபர் 27th நடந்தது இது. ஒரு காஞ்சிபுரமில் வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு போனப்போ எடுத்த விலாக் தான் இது. அதை 2 மாதம் கழித்து எடிட் பண்ணி போடுறேன். தயவு செஞ்சு என்னை காரி துப்பாதீங்க. அண்ட் போகும்போது பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் தான் போனோம். பஸ் புக் பண்ணி எல்லாம் போகல, நார்மல் பஸ்ஸில் தான் போனோம். போகும்போதே செம்மையாக தூக்கம் வந்துடுச்சு. திடீர்னு ஒரு நாள் சீக்கிரமாக இருந்தால் தூக்கம் வரதான் செய்யும் இல்லையா, அதனால் நல்லா தூக்கம் வந்துச்சுன்னு சொல்லி தூங்கிட்டே தான் போனேன் வழி ஃபுல்லாக. அதுக்கப்புறம் அங்கேருந்து வேறு பஸ் மாதிரி, அங்கேருந்து வேறு பஸ் மாதிரி அப்படி தான் போனோம். அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே போய் சேர்ந்துட்டு லைட்டாக ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு மேக்கப்லாம் கொஞ்சம் டச்சப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் ஷாப்புக்கு போயிட்டோம். இது என்னென்னா ஒரு துணிக்கடை. இந்த கடையில் போயிட்டு அந்த கடையை பற்றி நாங்கள் வந்து பேசினோம். அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டு. எனக்கு வந்து அவ்வளோ ஒன்றும் தெரியாது. ஆல்ரெடி நான் விஜேவாக பண்ணியிருக்கேன். அப்போ நான் வந்து நிறைய கடைங்க பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் இந்த மாதிரி ஈவெண்ட் போனது வந்து எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அந்த கடையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கே இருந்த ட்ரெஸ்ஸை பற்றி அந்த மாதிரியெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் ஆக்சுவலாக ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகும்போதே வந்து நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டோம். பூரி சாப்பிட்டோம்னு நினைக்கிறேன் நான் அன்றைக்கி. எனக்கு சரியான ஞாபகம் கூட இல்லை. ரெண்டு மாதம் ஆச்சு இல்லையா, அதனால் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே ஜாலியாக அந்த கடையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேசிட்டு வந்துட்டோம். ஷாப் முடிச்சுட்டு நாங்கள் வந்து அடுத்த ஷாப்புக்கு போனோம். கிட்டத்தட்ட அன்னைக்கு மட்டுமே ஒரு 10 ஷாப் கிட்ட போயிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். எத்தனை வருதுன்னு தெரியல. நான் எத்தனை வீடியோஸ் எடுத்து வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியல. ஸோ அப்படியே பார்க்கும் போது தான் உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் வந்து என்னோட ஃபோட்டோ போட்டு பேனர்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு. அண்ட் அன்னைக்கு லிவிங்ஸ்டன் இருக்கார் இல்லையா, ஆக்டர் லிவிங்ஸ்டன், அவரும் வந்திருந்தார். தென் ஆதித்யா சேனல் டவுட் செந்தில் அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் டேடி எனக்கு ஒரு டவுட்டு அப்படின்னு, அவரும் வந்து அன்னைக்கு கெஸ்டாக வந்திருந்தார். என் கூட போயிட்டு இருக்காங்க பாருங்க, அவங்க தான், அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் ஆல்ரெடி. அதுக்கப்புறம் அங்கே வந்து உட்காந்து அந்த டைல்ஸ் ஷோரூம், ஒரு டைல்ஸ் ஷோரூமுக்கு போனோம். அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அங்கே வந்து நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் வந்து உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன் அதையெல்லாம். அதுதான் வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். என் தங்கச்சி தான் வந்திருந்தா கூட. ஸோ அவளை தான் நான் வீடியோ எடுக்க சொல்லியிருந்தேன். எவ்வளோ வீடியோஸ் எடுக்க முடியுமோ அவ்வளோ வீடியோஸ் எடுத்திருந்தேன். மீதி வந்து எடுக்க முடியல நிறைய இடத்துல. இது வந்து ஒரு துணிக்கடை. இங்கே போயிருந்தோம். அதுக்கப்புறம் அங்கே வந்து நிறைய செல்ஃபிஸ் எடுத்துக்கிட்டாங்க அவங்க. அந்த கடையில் வேலை பார்க்குறவங்க எல்லாரும் வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிட்டோம். அங்கே போயிட்டு அந்த கடையை வந்து ஃபுல்லாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி செம ஃபன்னாக இருந்துச்சு. அந்த சூப்பர் மார்க்கெட்டில் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபன்னாக ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம் நானும் அண்ட் டவுட் செந்தில் சார் அவரும்.
தென் அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் சாப்பிடவே வந்து 3:00 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இங்கே ஒரு ஆப்டிக்கல்ஸ் இருந்தது, அந்த கடையில் போயிட்டு நாங்கள் ஈவெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து என்ன லஞ்ச் சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அதை வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன், ஐம் ரியலி சாரி. என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, இந்த மாதிரி நிறைய நல்லா டேஸ்டியான, நல்லா பசியில் வேற இருந்தோமா, ஸோ நல்லா ஜம்முன்னு சாப்பிட்டு வந்தாச்சு. அடுத்தது இவங்க எல்லாரும் என் கூட செல்ஃபி எடுத்துட்டு இருந்தாங்க, என் கூட இல்லை எல்லாருக்கூடையும் செல்ஃபி எடுத்துட்டு இருந்தாங்க, என் கூடவே எடுத்தாங்க. ஸோ அதுவே நமக்கு பெரிய விஷயம் தான், நம்ம ஓடி போய் மற்றவங்க கூட செல்ஃபி எடுத்திருப்போம், ஆனால் நம்ம கூட செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு வருவாங்க இல்லையா, அந்த மூமெண்ட்லாம் வந்து ப்ரைஸ்லெஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஷாப் முடிச்சுட்டு ஒரு லைட் கடைக்கு தான் போயிருந்தோம். எனக்கு அந்த கடையே ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த லைட்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அண்ட் கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. அதுலேருந்து எங்களுக்கு வந்து கிஃப்ட் கூட கொடுத்துருந்தாங்க, நான் அது போடும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேவா, வீட்டில் போடும்போது சொல்கிறேன். ஒரு விநாயகர் வச்சு லைட் வச்சு அந்த மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க அண்ட் ஸ்வீட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அன்றைக்கி போயிருந்த எல்லா ஷாப்ஸ்லேயுமே வந்து மேக்ஸிமம் எங்களுக்கு கிஃப்ட் அண்ட் ஸ்வீட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தாங்க. ஸோ அதுவும் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இது எல்லாமே வந்து காஞ்சிபுரம்ல இருக்கிற ஷாப்ஸ் ஷாப் முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டோம். முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் ஒரு ஹாட் ஜோன் அப்படிங்கிற ஒரு மென்ஸ் ஷோரூமுக்கு போனோம். அண்ட் நாங்கள் உமன்ஸுக்குமே இருந்துச்சு. இங்கே தான் நான் வந்து ஒரு 4-5 ட்ரெஸ் சேர்த்து எடுத்துகிட்டு வந்தேன், செம்மையாக இருந்துச்சு கலெக்ஷன்ஸ் எல்லாமே. நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக, ஒருவேளை நீங்கள் காஞ்சிபுரம் போனீங்க அப்படின்னா அந்த ஷாப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு ஜிம்க்கு போயிருந்தோம். எனக்கும் நான் சாப்பிட்றதுக்கும் சம்மந்தமே இல்லாத இடம் ஜிம். இது வரைக்கும் நான் ஜிம் பார்த்ததே இல்லை, அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஜிம்மையே பார்த்தேன். தென் அங்கே இருக்கிறவங்க வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நான் அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன், இந்த படத்துலலாம் பார்த்துருக்கேன். மற்றபடி நான் நேர்லெல்லாம் ஜிம்முக்குள்ளே போனதே கிடையாது, எங்கள் ஊர்லேயுமே நான் ஜிம்முக்குள்ளே போனதே இல்லை, அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு பார்க்கவே ரொம்ப புதுசாக இருந்துச்சு, கொஞ்சம் நல்ல பாசிட்டிவ் வைபாகவும் இருந்துச்சு. அப்போ தான் தெரிஞ்சது ஏன் எல்லோரும் ஜிம் போகிறாங்க அப்படின்னு. இங்கே என்னென்னா வந்து லேடிஸ்க்கு தனியாக இருக்குது அண்ட் மேல்ஸ்க்கு தனியாக இருக்குது. ஸோ இது வந்து மேலோட ஜிம், அதனால தான் இவ்வளோ பேர் இருக்காங்க அங்கே. ஃபோட்டோ எடுக்கவே எல்லோரும் வைக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே ஜூஸ் கொடுத்தாங்க, 2 ஜூஸையும் வாங்கி நானே குடிச்சிட்டு இருந்தேன். அவ்வளோ பசி அண்ட் டயர்டாகவும் இருந்துச்சு, அதனால தான். ஜிம் முடிச்சு
முடிச்சுட்டு அடுத்து ஒரு இன்னொரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனோம். இப்போது நானே கவுண்ட் பண்ணலை எத்தனை கடை அப்படின்னு, நீங்கள் கவுண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க எத்தனை கடைக்கு போனோம் அப்படின்னு. மேபி நான் ஏதாவது எடுக்காமல் கூட விட்டுருக்கலாம், எனக்கு வந்து சரியாக ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் அங்கேயும் வந்து பேனர் போட்டிருந்தாங்க, நிறைய கடையில் பேனர் போட்டிருந்தாங்க. நான் ஒரு ரெண்டு மூணு ஷாப்ஸில் மட்டும் எடுத்து காட்டியிருக்கேன் உங்களுக்கு. என் கேமரா வர்றதுக்கு லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம், வெட்டி கதை பேசிகிட்டு இருந்தோம். ஹலோ மக்களுக்கு, நாங்கள் இப்போ வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கோம். காலையில் ஒருத்தர் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்தார், இப்போ அவர் பயங்கர டயர்டில் உட்காந்துருக்காரு. அவரை நம்ம கேட்போம், இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? காலையில் 6 மணி போயிட்டு அதே மாதிரி வந்து எல்லாமே சரி விடிஞ்சிருச்சே அப்படின்னு முடிச்சு பார்த்தேன், மறுபடியும் நைட் ஆயிடுச்சு. சொல்லுவேன் தலையெல்லாம் சுற்றி எல்லாமே பிளர்ரா இருக்கு. அங்கே ரெண்டு பேர் தானே கேமரா எடுத்துருக்காங்க, அந்த மாதிரி இருக்கு. எத்தனை கேமரா இருக்கு சொல்லுங்க? கேமராவா? அதுதான் 10-11 தெரியுது. பார்த்துக்கோங்க அவர் எந்த அளவுக்கு கேராகி உட்காந்துருக்காரு. பட் இருந்தாலும் அங்கங்கே ஒரு எனர்ஜி டேக்கு நாங்கள் குளிச்சுட்டே இருக்கோம். என்ன எனர்ஜி தெரியும்? அங்கங்கே ஜூஸ் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் வந்து கை கொடுத்தாங்க. அவருடைய எனர்ஜி லெவல் ஒரு மாதிரி. நிறைய பேர் வந்து அவர் ஃபேன்ஸ் எல்லாம் போட்டோ எடுத்துருக்காங்க, அதுலயே அவருக்கு பயங்கர எனர்ஜியா இருக்கும். அரக்கோணம் ராணிப்பேட்டெல்லாம் வந்து புரிஞ்சுட்டாங்க புரிஞ்சுட்டாங்க, அதுவே அவருக்கு பயங்கர எனர்ஜி. எனர்ஜி ஆயிடுச்சு. ஓகே சூப்பர். அதுக்கப்புறம் அந்த கடையில் கொஞ்ச நேரம் அந்த ஷாப் பற்றி நாங்கள் பேசிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரூமுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு, அன்றைக்கி நாங்கள் என்ன சாப்பிட்டோம்னா சிக்கன் நூடுல்ஸ் அண்ட் சிக்கன் ரைஸ் ஐ திங்க். இப்போது நான் கெஸ் பண்ணி தான் சொல்கிறேன், கன்ஃபார்மாக எனக்கு ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து பஸ் பிடிச்சி வந்தோம். அப்படியே நாங்கள் வந்து புக் பண்ணலை, அப்படியே வந்தோம். இந்த ஷாப் முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் பஸ் பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான் அன்றைக்கி நடந்தது. ஆக்சுவலி இது வந்து எனக்கு ஒரு ஹாப்பியஸ்ட் டே அப்படின்னு சொல்லலாம். ஃபுல்லாக பாசிட்டிவாக ஹாப்பியாக மட்டுமே இருந்துச்சு. சில டேஸ் வந்து அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த டேவும் எனக்கு இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் தேங்க்யூ இந்த வீடியோ இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். Thank you.